Hello, welcome to Meena's Kitchen Tambrahm Recipes. இன்னைக்கு Meena's Kitchen Tambrahm Recipesல நம்ம பார்க்க போற டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் நார்த்தங்காய் ரைஸ். இதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணுங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன். நார்த்தங்காய் ரைஸ் பண்றதுக்கான மெயின் இன்கிரீடியன்ட் நார்த்தங்காய். நார்த்தங்காய் ஆக்சுவலி இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோயிஷா பழுத்த மாதிரி இருந்ததுன்னா ரைஸோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டு நார்த்தங்காய் எடுத்துட்டு இருக்கேன். ரெண்டு நார்த்தங்காய் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த நார்த்தங்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்படி லெமன் ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, லெமனை ஜூஸ் எடுத்துப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த சிட்ரான் நார்த்தங்காயும் இதே மாதிரி ஜூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் நார்த்தங்காய் இப்படி வச்சுட்டு இப்படியே ஜூஸ் பண்ணிட்டுலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி நாலு மூடியும் இதே மாதிரி ஜூஸ் பண்ணிட்டுலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஜூஸ் புழியறத்தை வச்சுட்டு ஜூஸ் புழிஞ்சுட்டோம்னா என்ன அட்வான்டேஜ்னா சீட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, விழாது. ஒன்லி அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த நார்த்தங்காய் ஜூஸ் கூட டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டுலாம். நம்ம என்ன குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேணும்னா ரைஸில் மிக்ஸ் பண்ணும் போது கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2.5 டீஸ்பூன் சால்ட் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ், அதை பேஸ் பண்ணி நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி ரொம்ப போட்டுக்க வேண்டாம், 1 டீஸ்பூன் போட்டுட்டா போகிறோம். ஸோ இப்போ நம்ம நார்த்தங்காயை நல்லா ஹாஃபாக கட் பண்ணி ஜூஸ் எடுத்துட்டு அதில் சால்ட்டும் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த நார்த்தங்காய் மிக்ஸை முதல்ல நம்ம பண்ணி வச்சுட்டா தான் அதை ரைஸ் கூட மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அந்த நார்த்தங்காய் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். அதில் 5 to 6 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சிலி ஆயில் விட்டுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் எப்போவுமே லெமன் ரைஸோ நார்த்தங்காய் ரைஸோ புளியஞ்சாதமோ எது பண்ணினாலுமே நல்லெண்ணெய் விட்டு பண்ணினா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தியாகும் எப்போவுமே வெரைட்டி ரைஸ் பண்ணும் போது. இன்னைக்கு நான் ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு தாளிச்சு கொட்ட போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போ 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிச்சுட்டோம். ஸோ கடுகு நல்லா வெடிச்ச அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுடணும் எப்போவுமே. கடுகு தாளிச்சு கொட்டும் போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கணும். இந்த கடலைப்பருப்பு ஒரு 50% ரெட் செவந்து கட்டும் நல்லா. அதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஸோ இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா ரெட் ஆகிக்கட்டும். நல்லா செவந்தாதான் நம்ம ரைஸில் போடும் போது வாசனையாக இருக்கும் ரைஸ். அதுக்கப்புறமா நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான் போடணும். இன்னைக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாயை இப்படி குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை மிளகா ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதங்கிக்கட்டும். நெக்ஸ்ட்டு அது கூட 2 ஆர்க்கு கருகப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பச்சை மிளகா கருகப்பிலை ரெண்டும் போட்டு ஒரு 1/2 மினிட் ஆகிடுது. நல்லா வதங்கி இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் கருகப்பிலை எல்லாமே வதங்கிடுது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதில் 1 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 மினிட் நம்ம நல்லா வதக்கிடலாம். ஸோ இப்போ நம்ம பெருங்காயம் போட்டு 1/2 மினிட் ஆயிடுத்து. நல்லா பெருங்காயமும் பொறிஞ்சிருக்கும் ஆயிலில். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா நார்த்தங்காய் ஜூஸ், அதில் சால்ட் அண்டு மஞ்சப்பொடி ரெண்டும் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அந்த சூட்டோட இதில் விட்டுடணும். சூட்டோட விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நார்த்தங்காய் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம இந்த மாதிரி நார்த்தங்காய் ஜூஸை இதில் அந்த சூட்டோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கும் போது என்னாகும்னா அந்த மஞ்சப்பொடியோட பச்சை வாடை அதுக்கப்புறம் அந்த நார்த்தங்காய் ஜூஸோட பச்சை வாடை எல்லாமே போய் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணினோம்னா அந்த சூட்லேயே அந்த ஜூஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இது ஒரு 1/2 மினிட் இந்த சட்டியில் இருந்தால் போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுலாம். இப்போ நான் அந்த நார்த்தங்காய் மிக்ஸை அப்படியே பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நீங்கள் 1 மந்த் கூட வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 மந்த் கூட வச்சுட்டு அப்பப்போ ரைஸ் பண்ணி இந்த நார்த்தங்காய் மிக்ஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம நார்த்தங்காய் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை இந்த மிக்ஸை வந்து அப்படியே ரைஸ் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம்.
சூடா ரைஸ் வச்சுருக்கோம். எப்போவுமே ரைஸை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டாம், இன்னொரு பவுலில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் வேணுமோ அதை அப்படியே ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம ரைஸ் எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, ரொம்ப சூடாக இருக்கும் ரைஸ். இதில் நீங்கள் கரண்டி போட்டால்னா குழஞ்சி போயிடும். ரைஸை வந்து கொஞ்சம் ஆற விடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த ரைஸ் ஹாட்டாக இருக்கும் போதே நம்ம இதில் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சிலி ஆயில் ஆட் பண்ணிடலாம். சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் போறோம். ஆட் பண்ணி இதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரைஸ் நல்லா ஆறிக்கட்டும். ஆறின அப்புறமா நம்ம இந்த நார்த்தங்காய் மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணாதான் ரைஸ் நல்லா பொல பொலான் இருக்கும், இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆயிடும் சாதம். அப்படியே நம்ம ரைஸை நல்லெண்ணெய் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா, இந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, நார்த்தங்காய் மிக்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அதை மாத்திரம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸில். அப்படியே ஆட் பண்ணி ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ரைஸ் ஆறினதுனால இந்த மாதிரி உதுறு உதுரா இருக்கும். நம்ம சூட்டோட கரண்டியை போட்டோம்னா ரைஸ் குழஞ்சு போயிடும். எப்பவுமே வெரைட்டி ரைஸ்ங்கிறது உதுறு உதுரா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மோரோவர் எப்பவுமே வெரைட்டி ரைஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஆப்பை எடுத்துக்கணும். குழி கரண்டிலாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரைஸ் குழஞ்சு போயிடும் மிக்ஸ் பண்ணும் போது. ஸோ ஃப்ளாட்டாக நம்ம தோசை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரண்டி இருந்தால் தான் ரைஸ் நல்லா உதுறு உதுரா இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சப்புறம். ஸோ இப்போ நம்ம டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் நார்த்தங்காய் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த பாருங்க நார்த்தங்காய் ரைஸ் எவ்வளோ உதுறு உதுரா இருக்கு பாருங்க ரைஸ். இந்த நார்த்தங்காய் ரைஸோட டேஸ்ட் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்ம எப்படி லெமன் ரைஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான் நார்த்தங்காய் ரைஸும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த நார்த்தங்காய் மிக்ஸ் வந்து எங்கிட்ட மிச்சம் வச்சுட்டுருக்கேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1-2 மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ நம்ம ரைஸை பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த நார்த்தங்காய் ரைஸோட டேஸ்ட் ரொம்ப சூப்பர்வா இருக்கும், ரொம்ப ஆசமா இருக்கும். இது எல்லாருமே வாரத்தில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.